ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சிபை நோக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா எப்படி வந்து நிறைய பேர் ஃபாரக்ஸில் ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதாவது பை அண்ட் செல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க அதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டும் வீடியோவோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலெலகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே என்ன எப்படி கலெக்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏனிங்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் டெலெக்ராம் குரூப்ல நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்கனால மறக்காம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ குள்ள போகலாம் சிபாயினு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாமே கவுண்டிங் ஓடிக்கிட்டு இருந்ததுனால சிபாயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா போனோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் எல்லாருமே கெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சிபரியும் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க லான்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சிபாயினும் என்எஃப்டியை தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரொம்பவே கீழே தான் போயிட்டு இருந்தது இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் அஞ்சு

முப்பதுக்கு மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது ஓகே அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாசத்துக்கு அப்புறமா இந்த சிபாயினு காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதத்தில் பாத்தீங்கன்னா ராபின் எக்ஸ்சேஞ்சில வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆல் டைம் ஹை தொடும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆல் டைம் ஹையை வந்து தொடவே இல்லை ஜீரோ பாயிண்ட் நாலு ஜீரோ தள்ளி ஒரு நாற்பத்தஞ்சு பாயிண்ட் அளவுக்கு மட்டுமே மேலே போனது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் டாலர் மதிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதத்தில் சிபரின் பிளாக் செயினை பற்றி ஒரு நியூஸ் வந்திருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கியூ த்ரீ எண்டுக்குள்ள பிளாக் செயின் விடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு நியூஸ் வந்தது அதாவது சிபா எடர்னேட்டிக் கேம் வந்ததுக்கு அப்புறமா தான் சிபரியும் பிளாக் செயின் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சிபா எடர்னேட்டிக் கேம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி கியூ த்ரீ முடிஞ்சே ஒரு மூணு மாசம் முடிஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிபெரியம் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா சிபாயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒரு நாலு ஜீரோ தள்ளி நாற்பது பாயிண்ட்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத தவிர அதற்கு மேலே போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம எப்படி வந்து ஃபாரக்ஸில் ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கப்போறோம் அதாவது ஃபாராக்ஸி ட்ரேடிங்கை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பனில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் எம்டி ஃபைவ் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும் எம்டி ஃபோர் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் லெஃப்ட் சைடில் க்யூட் அப்படின்றது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறணும் நமக்கு தேவையான கரென்சிகளை மட்டும்தான் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபாராக்சி ட்ரேடிங்கில் அதிகமாக கரன்சி வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் ஐட்டம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம் இருக்குது அதாவது குருட் ஆயில் இந்த மாதிரி வந்து இருக்குது ஓகே அதிகமாக ட்ரேட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிட்டேன் கோல்டு வந்து அதிகமா ட்ரேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இ யூஎஸ்டி அந்த இதை வந்து அதிகமாக வந்து ட்ரேட் பண்ணுவாங்க ஓகே கோல்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா கோல்டுன்னு எழுதியிருக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க இந்த மாதிரினா எக்ஸ் ஏ யூ இந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க அதே மாதிரி குருடாயிலுக்கு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டிஐ அந்த மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க ஓகே இப்போ நீங்க கோல்டில் தான் ட்ரேடு பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ இந்த கோல்டில் இருக்கிற அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லார்ட் சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு லார்ட் சைஸை வச்சுக்கங்க நீங்க என்ன அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லார்ட் சைஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட உங்கள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஜீரோ ஆறு புள்ளி ஐம்பத்தி மூணு பாயிண்ட்ல வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது இந்த ஆர்டரில் நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பைக் கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா செல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டார்கெட் பிளேஸ்மெண்ட் எப்படி போடுறது அதாவது டேக் ப்ராஃபிட் எப்படி போட்டு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினெட்டு ஜீரோ ஆறுக்கு பார்த்தீங்களா அதே இது நான் பதினெட்டு ஜீரோ எட்டுன்னு போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட் அதாவது நம்ம வந்து பைப் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அதிகமாக ப்ளஸ் பண்ணி போட்டு வைக்கணும் இதே இதை நம்ம செல் பண்ணோம்னா மைனஸில் வந்து இப்போ பதினெட்டு ஜீரோ ஆறு இருக்குன்னா பதினெட்டு ஜீரோ நாலு மாதிரி வந்து நம்ம மைனஸில் போட்டு வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் டெமோவில் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்போ வந்து ஒரு நல்லாவே ட்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அமௌண்ட் உள்ளே கொண்டுட்டு போய் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே ஐநாயிரம் டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்கள் வேலைட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்க கிரிப்டோ காயினாக செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐநாயிரம் டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க அதனால மறக்காம இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வடியோவில் மீண்டும் சந்திப்பான் தேங்க்யூ பை செய்யும் மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ